Hi guys, welcome back to Cine Time. In the video, in the episode, நம்ம பார்க்க போற படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆன மை சன் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மூவியை பற்றி தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். கிறிஸ்டியன் கேரியன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஜேம்ஸ் மேக்வாய் அண்ட் இந்த படத்தில் வந்து கிளேர் பாய் அவங்க ரெண்டு பேருமே வந்து மெயின் ரோலில் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒல்லேலர் என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட நாயகனான மெக்வாயோட பையன் 7 வயசு, அவரோட பையன் டூர் போன இடத்துல காணாமல் போயிடுறாரு. அதை அவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போன நம்ம ஹீரோ அவங்களோட பையனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாவாக சொல்கிற படம் தான் மைசன் அப்படிங்கிற படம். இப்போது படத்தோட டீட்டெயில்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போட வீடியோக்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும் அப்படின்றது. படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம படத்தோட நாயகனாம ஜேம்ஸ் மெக்காயை வந்து காமிக்கிறாங்க. அவர் வந்து ஃபோன் பேசிட்டே வர்றாரு. அவங்க எக்ஸ் ஒய்ஃப்ட்டு வந்து தான் ஃபோன் வந்திருக்கு. அவங்க டைவர்ஸ் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவங்க அவங்க வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பையன் காணாமல் போனோடனே இவருக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாரு. இவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி டூர் வந்தோம், டூர் வந்த இடத்துல வந்து பையனை வந்து காணாமல் போயிட்டான். டூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீட்டில் தான் அவன் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த வீட்டெல்லாம் போய் பார்க்குறாரு நம்ம ஹீரோ. ஸோ பார்த்துட்டு வந்து போலீஸ்கிட்ட போய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. அந்த போலீஸும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு வந்து வாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தேடலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஓகே, பையன் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம மெக்காயை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்னை வந்து பர்சனலாக பாருங்கள், இந்த அங்கே விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து அவங்களோட ஒய்ஃபோட இப்போ இருக்க அவங்க எக்ஸ் ஒய்ஃப் தானே, ஸோ அவங்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கனோட அவனை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ண போகும்போது எங்கே அவங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு பேர் இதில் ஜான் அப்படிங்கிற கேரக்டரில் தான் அவங்க லீடிங் ரோலான கிளேர் பாய் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜான் எங்கே அப்படின்னு கேட்டோடனே அவங்க வந்து உள்ளே தூக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சில தூக்க மாத்திரைகள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீ தூக்க மாத்திரை கொடுக்குற அப்படின்னு கேட்டு, அவங்க கொஞ்ச நாளாக தூங்கலை அதனால டென்ஷனில் இருக்கா அதனால் மாத்திரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வா ரெண்டு பேரும் விஸ்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டு விஸ்கி குடிக்கும்போது, நாங்கள் பீச் ஓரமாக ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த வீட்டை பற்றி பிளான் வச்சுருக்கோம், நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அவர் கேட்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு மேப்பை காமிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு இடமா சொல்லிட்டு வரும்போது அவரோட பையனோட பேரை வந்து பையனுக்கு ரூம் வந்து அவர் கட்டலை. இதை பார்த்த ஹீரோ வந்து கடுப்பாயிடுறாரு. அப்போ பையனுக்கு ரூம் அங்கே, அவன் பையனை வந்து நீ வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் கராச்சியில் தங்க வைக்க போகிற அப்படின்னு டென்ஷன் ஆகி புருஷன்காரனை போட்டு போல போலன்னு பொழந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து அவரை ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் அடிபட்ட அவன் சொல்கிறான், அவர் மேலே கேஸ் போடாதீங்க, அவர் வந்து கடுப்பில் அடிச்சிட்டாரு தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எந்த பிரச்சனையுமே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு என் பையனை கடத்தினது அவன் தான், அவனை வந்து நல்லா விசாரிங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஓகே, அதை நாங்கள் பண்ணுறோம், நீ வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போலீஸ் சில விசாரணைகள்லாம் பண்ணுது. நீங்கள் நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லி ஈராக், ஆப்கானிஸ்தான், தாய்வான், அமெரிக்கா, இத்தாலின்னு சொல்லி பல நாடுகளை வேலை பார்க்குறீங்களே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே, நான் ஒரு என்ன இதில் வேலை பார்க்குறேன், அவங்க எங்கெல்லாம் போக சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை நடக்கிற இடத்துல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, அது சம்மந்தப்பட்ட அவங்க குழந்தைகளை கடத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்கேன். அது மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது, ஒரே ஒரு தடவை எங்கூட வேலை பார்க்குறவரை வந்து ஒருத்தங்க கடத்தினாங்க, அப்புறம் நாங்கள் பணத்தை கொடுத்து அவரை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, இங்கே ஃபோனை கொடுங்க, ஃபோன்லேருந்து சில பேக்கப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ரெண்டு ஹீரோ ஃபோனை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடறாரு. அந்த நைட்டு இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோட வீட்டு டோரை தட்டுறாரு. திறந்து பார்த்தோன்னே எதுவும் சத்தம் போடாத அவன் ஃபோனை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபோனை வாங்குறாரு. வாங்கிட்டு ஹீரோட்ட சில விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த கேஸை இதுக்கு மேலே விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மேல் இடத்துலேருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கு, இதுக்கு மேலே அந்த கேஸை நான் விசாரிக்க முடியாது, நீயும் விசாரிக்காத, அந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குது, அதனால தான் என்னை இவங்க மிரட்டி இந்த கேஸை விசாரிக்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வந்து அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் போட்டு பொல பொடனு பிளந்துருப்பார் இல்லையா. ஸோ அப்போ பிளக்கும்போது அவரோட செல்ஃபோனையும் ஆட்டை போட்டிருப்பாரு. அந்த செல்ஃபோனை எப்படியாவது ஓப்பன் பண்ணிடுறாரு. போலீஸ் இதெல்லாம் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அவங்களோட பையன் டூர் போகிறதுக்கு முன்னாடியும் டூர் வரும்போதும் எடுத்த வீடியோக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வீடியோ எல்லாமே ப்ளே பண்ணி பார்க்குறாரு நம்ம ஹீரோ. ப்ளே பண்ணி பார்த்தவர் எல்லா வீடியோலையும் ஒரு காரு, 4 நபர்கள், 4 வீடியோலையும் அவங்கள ஃபாலோ பண்ணுறத கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம்
ஹீரோ ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்தை போய் சொல்கிறாரு. அவங்களும் இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு அப்புறம் இந்த படத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்னென்ன மிஸ்ட்ரி இருந்துச்சு, என்னென்ன த்ரில்லர் இருந்துச்சு அப்படின்றத ஒரு ஸ்மூத்தாக ஒரு மிஸ்ட்ரியாக சொல்கிற படம் தான் மைசன் அப்படிங்கிற படம். இப்போது அந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக எனக்கு பட்டது நம்ம ஜேம்ஸ் மெக்அவாயோட ஆக்டிங் தான். அவருக்கு என்ன, ஒரு அப்பா என்ன தான் டைவர்ஸ் ஆனாலும் அவரோட பிள்ளை, அந்த பிள்ளை காணாமல் போனதுக்கப்புறம் அவரோட பரிதவிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், பையனுக்காக என்ன வேணால் செய்யலாம், எதை வேணால் இறங்கி செல்லலாம், எனக்கு பையன் உயிரோடு வேணும் அப்படின்னு அவர் அந்த துடிக்கிற பரிதவிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து சூப்பராகவே நமக்கு கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃப்ளோரிகா விட்டுருவாங்க அவங்க அம்மா. ஸோ படத்தோட லீடிங் ரோலில் கிளே ஃபாயும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கிளேரும் வந்து அதே தான் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அம்மா அவங்களோட பையன் காணாமல் போச்சு, ஒரே ஒரு பையன், அவங்க என்ன தான் இன்னொரு கல்யாணம் கட்டினாலும் அவங்களுக்கு இன்னொரு பையன் வேணாம், எனக்கு இந்த பையனே போதும் அப்படின்னு அவனுக்காக வாழ்ந்துட்டுருக்கவங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வரிதவிப்படிங்கிறது அவங்களையும் சூப்பராகவே ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே சமயம் இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து ஒரு இடத்துல ஒரு சீன்ஸ் வந்து பேசுவாங்க, ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஒரு அந்த கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கே ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு கட்டத்தில் ஹீரோயினி போய் பார்த்து ஹீரோ பார்த்துக்கப்பாரு, நான் அவனை டைவர்ஸ் பண்ணதெல்லாம் விடு, எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நீ என்ன செய்த, எங்கள் கூட இருந்தியா, இல்லை என் வேலை வேலைன்னே தெரிஞ்சு அப்படின்னும் போது ஹீரோ அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற அந்த கண்ணீர் துளிகளால் மட்டுமே வர வந்து எமோஷன்ஸ் வெளிப்படுத்துறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாலிவுட் படத்தில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை ஒரு எமோஷன்ஸ் அப்படின்றது நம்ம நிறைய பேசி தான் எமோஷன்ஸ் வந்து வெளியில் வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு கிடையாது, ஒரு சின்ன மௌனம் ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன்ஸாலே வந்து மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷனை வந்து வெளிக்காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஹாலிவுட் படங்கள் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர்ஸ், 1.5 மணி நேரம் தான் படம், படத்துலக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா படம்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும் படத்துக்கு, ஆடியன்ஸை கதைக்குள்ளே டைரக்டாக கூட்டிகிட்டு வந்துடணும். அவர் அதை தான் படத்தோட டைட்டில் மைசன் அப்படின்னு டைட்டில் போட்ட உடனே டைரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போயிடறாரு, வேறு எங்கேயுமே லெஃப்ட்டு ரைட்டுன்னு எந்த பக்கமே பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக இதுதான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் நம்ம உட்கார வச்சிடறாரு. ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா ஸ்டோரிக்குள்ள ஸ்டார்டிங் நம்ம உட்கார வச்சுட்டா நம்ம மைண்ட் இருக்குன்றது வேறு எங்கேயுமே நமக்கு ட்ராவல் ஆகாது. ஸோ அது என்ன அடுத்தது என்னன்றதை நம்ம சிந்திக்க வைக்குமே தவிர வேறு எதுவுமே பண்ணாது. அதைத்தான் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். அதே மாதிரி கிறிஸ்டியன் கேரனோட அந்த டைரக்டரோட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பார். ஒரு லேகிங் ஒரு போரிங் அப்படின்றது எந்த ஒரு காட்சியிலையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான காட்சிகள் இந்த படத்தில் இரவு நேரங்களில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அவுட்டர் ஒரு ஃபாரினில் ஒரு அவுட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மழை நிறைய பெய்துட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் எப்படியான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், மழை பெய்கிற லொக்கேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபியோட அந்த திறமை அப்படின்றது நிறையவே சூப்பராக இருக்கும். ஒரு சீன் சொல்கிறேன், நம்ம ஹீரோ வந்து நிற்பார், அது ஒன்றுமே இருக்காது, ரூம் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு சின்ன 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 ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டேபிள் லேம்பை வச்சு ஒரு ஷார்ட் வந்து எடுத்திருப்பாங்க. சும்மா சூப்பராகவே சூட்டபிள் ஆகிருக்கும். இந்த ஷார்ட்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு, அதனால தான் ஹீரோ வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றத ரிவீல் பண்ணவே கிடையாது. ஸோ அதை ரிவீல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுங்கள். ஹீரோ உங்களுக்கு போலீஸ் விசாரணையில் எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு 5 வருஷமாக ஒரு லவ்வர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லவ்வரை காமிக்கவே இல்லை. ஹீரோ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சீக்ரெட்ஸாக பேசுகிறாரு, நம்ம ஈராக்கில் செய்த வேலையோட ஃபைல்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிடு, அது இருந்தால் பிரச்சனை ஆகும் அப்படின்னு. ஸோ அவர் ஈராக் அப்படின்றத விட ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு, அவர் ஒரு போலீஸா இல்லை அண்டர் கவரா இல்லை வந்து அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றதையே நமக்கு படத்தில் ரிவீல் பண்ணாமே முடிச்சுட்டாங்களோ அது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்திருக்கோ படத்தில் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி வந்து இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா, அடல்ட் கண்டென்ட்டு ஒரு சீன் கூட இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் தான் இந்த படம். ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தில் வந்து எனக்கு பட்டது. ஸோ மைனஸ் அப்படின்னு அதுதான், அதை வந்து ரிவீல் பண்ணியிருக்கலாம். ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு, எதனால் வந்து அவர் அந்த ஃபைல்ஸ்லாம் ரிவீல் சொன்னார், அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏன் வந்து இந்த கேஸை வந்து நீங்கள் அடுத்ததாக
விசாரிக்காதுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சில பல குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் ஒரு தரமான நல்ல மிஸ்ட்ரி ட்ராமா படத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். முழுக்க மொழிக்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே எடுக்கப்பட்ட படம், சூப்பராகவே இந்த படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக இந்த படத்துக்கு சினி டைம் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 out of 10 இந்த படத்துக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஒன்ஸ் இந்த படத்தை நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட குட்டி குட்டி குழந்தையோட கூட உட்காந்து பார்க்கலாம், அவ்வளவு ஒரு தரமான படமாக தான் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக யாருக்கெல்லாம் மிஸ்ட்ரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் வந்து பிடிக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நல்ல ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் காய்ஸ்.